ஓம் சாந்தி. நாம் இப்பொழுது தன்னுடைய சிரேஷ்ட மனதின் மூலமாக சூட்சும உள் உணர்வுகளினால் சேவை செய்யக்கூடிய நேரம். இதற்காக நமக்கு பாப்தாதா தந்திருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத மகா வாக்கியத்தின் இரு கருத்துக்களின் சாரம் பார்க்கலாம். வாருங்கள். பாபா கூறுகின்றார், மனதின் உள் உணர்வுகளினால் வாயு மண்டலத்தை மாற்றம் செய்வதற்காக மனம் புத்தி வீணானவைகள் யோசிப்பதில் இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய மனதின் சேவை வாயு மண்டலத்தை மாற்ற வேண்டுமெனில் நமது மனதில் எந்த ஒரு வீணானவைகள் யோசிப்பதிலிருந்து விடுபட்டு இருந்தால் மட்டுமே அந்த மாதிரி வாயு மண்டலத்தை மாற்றம் செய்விக்க முடியும். அடுத்து மண்மனா பவ என்ற மந்திரத்தின் சகஜமான சொரூபம் ஆக வேண்டும். மனதினால் தன்னை ஆத்மா என உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யக்கூடிய அந்த மந்திரம் நமக்கு சகஜமாக சொரூபமாகவே ஆகிவிட வேண்டும். சிரேஷ்ட ஆத்மாக்களின் சிரேஷ்ட மனம், அதாவது சக்திசாலியான சங்கல்பங்கள், சுப பாவனை, சுப விருப்பம் உடையவர்களே மனதின் மூலம் சக்திகளின் தானம் கொடுக்க முடியும். பாபா நம்மை குணம் நிறைந்த சக்திகள் நிறைந்த பொக்கிஷங்களுக்கு அதிகாரியாக ஆக்கியிருக்கின்றார். அப்படியானால் நமது மனம் சதா சிரேஷ்ட ஸ்திதியில் இருந்து சக்திசாலியான சங்கல்பங்களின் மூலம் சதா சுப பாவனை சுப விருப்பம் கொண்டு அந்த சக்திகளின் தானத்தை கொடுக்க முடியும். மனதின் சக்திக்கான கண்ணாடி வார்த்தை மற்றும் செயல் ஆகும். எண்ணமே வார்த்தையாக பிறகு செயலாக வடிவம் பெறுகிறது. அதனால் மனதின் சக்திசாலியான நிலையை செயல் மூலமும் வார்த்தைகள் மூலமும் தெரிந்து கொள்ளலாம். அஞ்ஞானி ஆத்மாவாக இருந்தாலும் சரி, ஞானி ஆத்மாவாக இருந்தாலும் சரி, இருவரின் சம்பந்தம் தொடர்பில் பேச்சு மற்றும் செயல் சுப பாவனை சுப விருப்பம் உடையதாக இருக்க வேண்டும். தினமும் நாம் லௌகீக அவலோகீக சம்பந்தத்தில் வருகின்றோம். எப்படியாயினும் யாராக இருப்பினும் நம்முடைய பேச்சும் செயலும் எப்பொழுதும் சுப பாவனை சுப விருப்பம் கொண்டதாக இருக்க வேண்டும். யாருடைய மனம் சக்திசாலியாக அல்லது சுபமாக இருக்கின்றதோ அவர்களின் வார்த்தை மற்றும் செயல் தானாகவே சக்திசாலியானதாக சுத்தமானதாக இருக்கும். எப்பொழுது நம்முடைய வார்த்தையும் செயலும் தானாகவே சக்திசாலியானதாக சுத்தமாக இருக்கும் என்றால் அந்த அளவிற்கு அனைவரின் மீதும் இரக்கம் கொண்டவராக
கருணை நிறைந்தவராக சுப பாவனையும் சுப உள்ளுணர்வும் கொண்டவராக இருந்தால் மட்டுமே சாத்தியம். சுப பாவனை கொண்டதாக இருக்கும் மனதின் சக்திசாலி, அதாவது நினைவின் சக்தி சிரேஷ்டமாக இருக்கும், சக்திசாலியாக இருக்கும், சகஜ யோகியாக இருக்கும். அனைத்திற்கும் ஆதாரம் அந்த ஒரு பாபாவின் நினைவு மட்டுமே. நான் ஆத்மா, இரு புருவத்தின் மத்தியில் புள்ளியாக ஓர் நட்சத்திரம் போல ஜொலிக்கிறேன். என்னுடைய தந்தை பரம்பிதா பரமாத்மா சிவன் நட்சத்திரமாக ஒளி புள்ளியாக இருக்கின்றார். அவரை அன்பாக நினைவு செய்கிறேன். அவருடைய தொடர்பு வண்ணம் எப்படியோ அப்படியே நான். எப்பொழுதும் பாப் சமான் ஸ்திதியில் இருந்தோமானால் நம்முடைய மனம் ஸ்திதி சக்திசாலியானதாக ஆகிவிடும். பிறகு நாம் செய்யக்கூடிய செயலும் சக்திசாலியானதாக அனைவருக்கும் நலம் பயப்பதாக அமைந்துவிடும். எனவே நான் திவ்ய சக்திசாலி ஆத்மா, நான் திவ்ய சக்திசாலி ஆத்மா, நான் ஓர் திவ்ய சக்திசாலி ஆத்மா என்ற ஸ்மிருதியில் இருந்து காரியங்களை செய்விப்போம். வாயு மண்டலத்தை மாற்றுவதற்கான சூட்சும உள் உணர்வை சக்திசாலியானதாக மாற்றுவோம். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.